نحمده ونصلي على رسوله الكريم أما بعد، قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والذين هم على صلواتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون. آمنا بالله. கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கும் இருக்கான மேலான பெரியவர்களே, அருமை சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியம் நிறைந்த உம்மத்துமார்களே, வெற்றி பெற்ற மூமின்கள் என்கிற பட்டியலை அல்லாஹ் நமக்கு தருகிற போது ஒரு ஆறு தன்மைகளை தொடர்ந்து அல்லாஹ் நமக்கு சொல்லித் தந்தான். ஏழாவதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த தன்மைகளை சொல்லி முடிக்கிறான். முடிக்கிற போதும் தொழுகையை கொண்டே அல்லாஹ் முடிக்கிறான். எப்படி தொடங்குகிற போது அல்லாஹ் தொழுகையை கொண்டு தொடங்கினானோ, அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் என்று சொன்னானோ, அவர்கள் தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள், பயபக்தியோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் எப்படி தொடங்கினானோ, அதே போல முடிக்கிற போது இப்படி முடிக்கிறான். அல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிழூன், அவர்கள் தங்களுடைய தொழுகைகளிலே பேணுதலாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் முடிக்கிறான். என்ன வித்தியாசம்? குர்ஆனை பொறுத்தவரை அதிலே வந்து ஒரே கருத்து கொண்ட இரண்டு வசனம் வராது. அப்படி வந்தால் சம்பவங்கள் ஏதேனும் ஒன்று இடைக்கிட திரும்ப வரும். ஆனால் சட்டங்கள் அப்படின்னு வரும்போது ஒரு முறை சொன்னது அல்லாஹ் இன்னொரு முறை சொல்வதற்கு ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும், அல்லது அந்த விஷயத்திற்கும் இதற்கும் சற்று வித்தியாசம் இருக்கும். இங்கே அப்படித்தான் வித்தியாசம் இருக்கிறது. மேலே சொல்லப்பட்டது அவர்கள் தொழுகையை தொழத் தொடங்கிவிட்டால் உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். தொழுகையில தொராக்கு சிந்தனைகளோ வேற ஏதேனும் ஒரு கவனக்குறைவுகளோ இல்லாமல் தொழுகையில நின்றால் அப்படித்தான் நிற்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால தொழுகையில் பயபக்தின்னு சொல்லும் போது இருக்கு சுஜூத்களை மிக சரியான முறையில் நிறைவேற்றுவார்கள். செய்யாமலே நிற்கிற போது சஜிதாவுடைய இடத்தை பார்த்தவாறே நிற்பார்கள். அப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த அதுக்கு விளக்கம் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது தொழுகைக்குள்ளே என்டர் ஆன பிறகு தொழுகையிலிருந்து வெளியாகிற வரை இறையச்சத்தோடு சொல்வார்கள். இது வல்லதீனகம் அலா சலவாத்தியும் சொன்னா தொழுகை விஷயத்தில் பேணுதலாக இருப்பார்கள். தொழக்கூடிய நேரம் வந்துவிட்டால், வாங்கு ஒழிக்கப்பட்டு விட்டால் உடனே பள்ளியை நோக்கி விரைவார்கள். பிறகு ஒதுவு செய்து ஃப்ரெஷ்ஷான ஒரு துஹாரத்தோடு பரிசுத்தோடு சொல்லுவார்கள். ஏற்கனவே ஒதுவு இருந்தாலும் கூட நாம இன்னொரு முறை ஒதுவு செய்வது என்பது ஒரு 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 ஒளிக்கு மேல் ஒளி, பிரகாசத்திற்கு மேல் பிரகாசம், அதுக்கு ஜவாபுகள் ஜாஸ்தி. அதே போல அந்த அந்த நேரங்களை பேணி சொல்வார்கள். கலா வாக்காமல் சொல்வது எத்தனை பொருள்கள் இருப்பார்கள். முப்பத்தெரியுங்கள், திருக்குறளுடைய அந்த ஞானம் தரப்பட்ட மக்கள் இந்த யுஹாஃபிழூன என்பதற்கு எத்தனை விளக்கம் தருகிறார்கள். ஒன்று, தொழுகையினுடைய நேரங்களில் அவர்கள் ரொம்பவும் கவனமாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, அய்யுல் அமாலி அஃதலு, நாயகமே இறை தூதரே, அமல்களிலே எது மிகச்சிறந்தது என கேட்டார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் பதில், அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகைகளை அதன் நேரத்தில் தொழுவது. அப்ப நேரங்களை பேணுவது என்பது ஒரு அந்த தொழுகையை பேணி சொல்வதற்கான ஒரு வழி. நம்ம என்ன நினைக்கிறோம், சொல்லுதா சரிதானே? இது வந்து சாதாரண மக்களின் தொழுகை. வெற்றி பெற்ற மூமின்களின் தொழுகை எப்படி இருக்கும்னா, தொழுகையினுடைய நேரம் வருதான்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அந்த தொழுகையினுடைய நேரம் வந்ததும் உடனே பள்ளியின் பக்கம் விரைந்து செல்வார்கள். எந்த அளவுக்குனா, மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில நாம என்ன செய்யணுமா, அடுத்த தொழுகைக்காக எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கிறோம். ஏன்னா ரெண்டுக்கு மத்தியில பெரிய இடைவெளி இருக்காது, ஒரு ஒரு மணி நேரம் இடைவெளி இருக்கும். இந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து வேஸ்டான காரியங்களில் ஈடுபடாமல் குர்ஆனை ஓதிக்கொண்டு திக்ரை செய்து கொண்டிருந்தால் இஷாவுடைய நேரம் வந்துடும். இப்ப நம்ம தொழுகைக்காக காத்திருக்கிற நேரங்களும் நாம் தொழுகையில் இருப்பதாகவே எழுதப்படும். நம்மிடத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய தயாளர். நம்ம பாருங்க, ரெண்டு தொழுகைக்கு இடையில கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கொஞ்ச நேரம் வெயிட்டிங்க்கு அல்லாஹ் தரக்கூடிய சார்ஜ் என்ன தெரியுமா, சவாப் என்கிற அந்த சார்ஜ் அல்லாஹ் தரும். அவரிடத்துல வெயிட்டிங் சார்ஜ்ங்கிறது நமக்கு சவாப் எழுதப்படும், தொழுகையில் இருப்பதாகவும் எழுதப்படுது. அப்போ நேரங்களை பேணி சொல்வார்கள் என்பது ஒரு பொருள்.
இரண்டாவது நியமமாக சொல்வார்கள் எல்லா காலத்தும் 20 அதாவது வருஷம் முழுக்க வாரம் முழுக்க மாசம் முழுக்க சொல்வார்கள். வாரத்தில் ஒரு முறை சொல்வது, வருஷத்தில் ஒரு இரண்டு முறை சொல்வது, இப்படி எல்லாம் அவர்களை தொழுகை இருக்காது என்பதன் பொருள் அவர்கள் தாயிமோன நிரந்தரமாக தொழப்பிடுகிறார்கள். வேறொரு ஆயத்தில் அப்படி வரும், வல்லதீனும் அலா சலாத்திஹிம் தாயிமூன் என்றே வரும் சூரத்துல் மஆரிஜ்ங்கிற சூராவில். அவர்கள் தொழுகையிலே நீடித்து இருப்பார்கள். அப்ப நீடித்து இருப்பதுன்னா என்ன பொருள், எப்ப நாம வந்து நம் மீது தொழுகை கடமையானதோ அதிலிருந்து இந்த துன்யாவை விட்டு போகிற வரை தொழுகையை தொழுது கொண்டே இருக்கும். சில மாணவர்கள் இருக்காங்க, பள்ளிக்கூட மாணவர்கள், பரீட்சை நேரத்தில் சொல்வது, பரீட்சை முடிந்ததும் அதற்கு விடுமுறை தந்து விடுவது. நம்ம ஆட்கள் சில பேர் இருக்காங்க, இந்த ஊர் மக்கள் இல்லை வெளியூர் மக்கள், இந்த பங்கன்கள் ஏதாவது வந்தா தொழுகையை கொஞ்சம் லீவ் விட்டுரும். கேட்டா பங்கன்ல பிஜி மாதிரியே கட்டிக்கிறது, என்ன பிஸியா இருந்தாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தை ஆட்சி செய்தார். அப்ப எவ்வளவு பிஸியா இருந்திருப்பாங்க, அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் அல்லாஹுவின்பால் அதிகம் மீளக்கூடிய ஒரு நபராக இருந்தார்கள் என்று வருது. நமக்கு என்ன பிஸி வந்துச்சு, என்ன இது இருந்தாலும் தொழுகையினுடைய பாங்கு எப்படி நம்ம காதல விழுது. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கெல்லாம் உலகம் முழுக்க மைக்குகள் வைக்கப்பட்டு பாங்குகள் நமக்கு காதில் விழ வைக்கப்படுது. இல்லை என்றாலும் நமக்கு தொழக்கூடிய பழக்கம் இருந்தால் நேரம் வந்ததும் நமக்கு தெரியும். ஒரு மணி என்பது சுகருடைய நேரம், 5 மணி என்பது அசருடைய நேரம், 6:30 என்பது மகரிபுடைய நேரம், 8:10, 8 மணி என்பது இஷாவுடைய நேரம் அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். அப்ப நம்ம அந்த நேரம் வந்ததும் நம்ம தொழுது எவ்வளவு பிஸியா இருந்தா. அப்ப தொழுகையிலே நீடித்திருப்பார்கள், தொழுகைக்கான நேரங்களை கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். மூன்றாவது பொருள், தொழுகையில் உண்டான ஷரத்துகளை நிறைவேற்றுவார்கள். தொழுகைக்குன்னு என்ன நிபந்தனைகளை நமக்கு புகாக்கள் ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லி தந்தார்களோ அதை அவர்கள் மிக பரிபூர்ணமாக நிறைவேற்றுவார்கள். அதாவது ஒதுவையிலிருந்து தொடங்கி உடல் சுத்தம், உடை சுத்தம், தொழும் இடம் சுத்தம் உட்பட எல்லாவற்றையும் பேணி ருக்கு சுஜூதுகளை மிக சரியான முறையில், நான் சொல்வது உள்ளச்சம் இல்லாத கல்பு சார்ந்தது, அதான் முன்னால வந்துட்டேன். தொழுகையில குசுன்னு வந்துச்சு, அது வந்து கல்பு சார்ந்தது, அதை பத்தி நாம அங்க சொல்லல. நம்முடைய செயல்கள் இருக்குல்ல, ருக்குவில எவ்வளவு நிலைக்கு போவோம், ருக்குவில சில பேர் பாத்தீங்கன்னா ஒண்ணு ரொம்ப கீழே போயிடுவாங்க, அதுவும் முறையல்ல, ரொம்ப மேலோட்டமா அடிப்பாங்க. நான் சொல்றது சங்கடவாதிகள் அல்லாத மற்ற ஆரோக்கியமான இப்ப எப்படி நிக்கணும், இப்படி சமமா ஒரு எலுமிச்சை பழத்தை அப்படி வச்சோம்னு சொன்னா அது கீழே விழாம இருக்கணும், அது விழுந்துச்சுன்னா நம்ம வந்து ருக்குவில ஒழுங்கா இருக்கல என்று போறோம். அதே மாதிரி சுஜூதுல, சுஜூதுல வந்து இந்த ரெண்டு கைகளும் வந்து தொடையோடு உரசாமல் விலகி இருக்கும். பெண்களுக்கு தான் தொடையோடு ஒட்டி அவர்கள் தொழ வேண்டும், நாம வந்து தொழுகை விலகி இருக்க வேண்டும். அதே போல நம்ம வந்து தொழுகையில கியாமல நிக்கிறோம், கியாமல நிக்கும் போது ரொம்ப அகற்றி நிக்கவும் கூட, ரெண்டு காலையும் அட்டென்ஷன் மாதிரி வச்சு நிக்கவும் கூட, இந்த அளவுக்கு கேப் விட்டு ஒரு ஜான் 1.5 ஜான் அளவுக்கு கேப் விட்டு நின்றப்போம், ஏன்னா அதுதான் நிற்குதல் என்பது நினைப்போம். அப்ப இப்படி ஒவ்வொரு இதுலையும் அதே மாதிரி நம்ம வந்து சூரத்தில் பாத்தியா வரும், இப்ப ஜமாத்தோடு சொல்லும் பொழுது ஓத வேண்டியதில்லை, இமாம் ஓதி விடுகிறார். நம்ம தனியா சொல்லும் போது சூரத்தில் பாத்தியா வந்து வாஜிபு, துணை சூறா வருவது சுண்ணத், ஏதேனும் ஒரு சூறாக, இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் மிக சரியாக நினைவு. அத்தகையாத்துல உட்கார்ந்து இருக்கோம் சொன்னா முதல் அத்தகையாத்துல வந்து அஷேத் அண்ண முகமது அப்துல் ரசூல் வரைக்கும் ஓதுவது, ரெண்டாவது அத்தகையாத்துல வந்து நாம முழுமையாக ஓதுவது, துவாவை ஓதுவதற்கு வாய்ப்பு இருந்தால் ஓதுவது, இல்லை என்றால் சலாம் கொடுத்து விடலாம். இப்படி தொழுகைக்கான அந்த நிபந்தனைகள் சட்டங்களை பேணி சொல்வது என்பதை இந்த யுஹாஃபிதூன என்பதின் பொருள். வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன, அவர்கள் தங்களுடைய தொழுகைகளிலே மிகுந்த கவனத்தோடு இருப்பார்கள். இதுதான் அந்த கவனம், நேரங்களை பின்பற்றி சொல்வது. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கெல்லாம் அடிக்கடி சொல்லப்பட்டவர், இமாம் மிகப்பெரிய ஒரு மார்க்க பங்காட்சியுமா, மார்க்கத்திலே பங்காட்சியுமா, நிறைய கிதாபுகள் எழுந்திருக்கிறார்கள், ஒரு மதுகபை இயற்றி விட்டு சென்றிருக்கிறார்கள். இபாதத்துகளிலேயும் அவர்களுக்கு நிகர் அவர்கள் தான். இரவு நேரங்களில் அவர்கள் தன்னுடைய வீட்டு மாடியில் நின்று சொல்வார்கள். அவருடைய வீட்டிற்கு அருகிலே ஒரு கை தொழில் செய்யக்கூடிய, விறகு வெட்டி சம்பாதிக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் இருந்தார். அவர் வந்து இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மரணித்த கொஞ்ச நாட்களில் அவர் மரணித்து விடுகிறார். அப்ப இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி கனவில் கண்ட அந்த மாணவர், அந்த சீடர் கேட்கிறார், உஸ்தாதர்களே அல்லாஹ் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டான் என்று கேட்கிறார் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. அப்ப அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் என்னை நல்லா கண்ணியப்படுத்தினான்,
ஆனாலும் என் வீட்டு அருகில் வசித்த ஒரு சாதாரண விறகு வெட்டக்கூடிய மனிதரை எனக்கு சமமான அந்தஸ்தில் அல்லாஹ் அவர்களையும் கண்ணியப்படுத்தினான். அந்த சூட்சமம் எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க வந்து 24 hours மார்க்கத்திலேயே ஈடுபட்டிருந்தாங்க. அவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு சம்பாத்தியம் செய்யறது, விறகுகளை வெட்டி கொள்வது, அதை விற்பனை செய்து அந்த காசிலே ஒரு குடும்பத்தை நடத்துவது, இப்படி இருந்துட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்த வரைக்கும் அவருக்கு அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்யல. ஆனா அவர் வந்து எனக்கு நிகழாலும் ஒரு தம ஒரு பெரிய அந்தஸ்தில் அவர் வைக்கப்பட்டிருந்த நான் பார்த்தேன், அதுக்கு என்ன காரணம்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாணவர் என்ன செஞ்சாரு, கனவுல பார்த்து விழித்தவர் நேரம் அவங்க வீட்டுக்கே போயிட்டார். அந்த வீட்டை மாட்டையே திரை மறைவில் இருந்து கேட்கிறாரு, உங்க கணவர் என்ன விசேஷமான அமல் செய்த? இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அப்படித்தானே கேட்க சொல்றோம், ஏதோ விசேஷமான அமல் செஞ்சிருக்கணும். என்ன விசேஷமான அமல் செஞ்ச? ஒண்ணுமே செய்யலைங்களே. எப்பவும் போல சொல்லுவாரு, இல்ல அவருக்கு ஏதாவது ஒரு அமல் இருக்கும், இல்லண்டா நமக்கு வீட்டு உங்க வீட்டிற்கு அருகில் வசித்த மிகப்பெரிய இமாம் மேதை அவர்களுக்கு நிகராக உங்க கணவரும் சொர்க்கத்தில் இருப்பதை நான் கணவரை கண்டேன், என்ன அமல் செஞ்சார்? இல்ல அவர் வந்து விறகு வெட்டக்கூடிய பணி ஆற்றி கொண்டிருந்தார். விறகு வெட்டி கொண்டிருக்கும் போது பாங்கு சொல்லப்பட்டால் உடனே அந்த கோடாலியை கீழே போட்டுட்டு பள்ளியின் பக்கம் விரைந்து விடுவார். எந்த அளவுக்குன்னா விறகை வெட்டுவதற்காகவே இந்த கோடாலியை மேலே தூக்கி கீழே அடிப்பதற்கு இடையில் பாங்கு சொல்லப்பட்டாலும் அப்படியே போட்டுட்டு போயிடுவார். ஒரு ரெண்டு வெட்டு வெட்டிட்டு போயிடுவோம், ஒரு மரத்தை வெட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு தாமதிக்கிறது இல்லை. அப்ப நேரங்கள் விஷயத்துல அவர் வேண்டும். இரண்டாவது அவர் வந்து துவாவில் சொல்லுவார், யாரெல்லாம் எனக்கும் இந்த இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போல ராத்திரியெல்லாம் நின்று தொடரணும்னு ஆசை, ஆனா என்னுடைய உடல் அதற்கு ஒத்துழைக்கல. ஏன்னா பகலெல்லாம் உழைக்கிறாரு, ராத்திரி பட்டு அசதியா படுக்கத்தான் சொல்லும். ஆனாலும் எனக்கு அவரை போல நிக்கணும்னு ஆசை, எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு ஓய்வு கிடைச்சா, இந்த மாதிரி ஒரு வலுவான வேலை இல்லாவிட்டா நானும் நின்று சொல்லுவேன் அப்படின்னு அல்லாஹிடத்துல சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த நீயத்துக்கு அல்லாஹ் அவருக்கு சவாபம் கொடுத்தான். ஒரு அமலுடைய நீயத்தை நாம செஞ்சாலும் இது சவாபம் கிடைச்சது. பாருங்க, அவர் அந்த அமல செய்யல, ஆனா அவர் என்ன சொன்னாரு, எனக்கும் அவர்களை போல ஒரு ஓய்வு கிடைத்தால் நானும் இது போல ராத்திரி எல்லாம் நின்று சொல்லுவேங்கிற மாதிரி நீச்சிருந்தான். அப்போ இந்த சம்பவம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய செய்தி என்னன்னா, தொழுகைகளை நேரம் தவறாமல் தொழுந்து வந்தார். நம்ம வீட்டுக்காரங்கள்ட்டையும் நாம சொல்லணும், நேரம் வந்து விட்டால் உடனே அவர்களையும் எழுந்திருச்சு தொழும்படி சொல்லணும். நம்ம அவங்க மேல உள்ள அதிகப்படியான பாசத்துல இபாதத் விஷயத்துல அசட்டையாக இருந்திருக்கிறார். அவர்களும் நம்ம மேல உள்ள அதிக பாசத்துல வக்கு வந்த பிறகு எழுப்பாம விட்டுடக்கூடாது. ஹதீஸ்ல வருது, தொழுகைக்காக எழுந்திருச்சு ஒரு கணவர் எழுந்திருச்சு தன் மனைவியையும் தொழுகைக்காக எழுப்பினால் அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் கிருபை செய்கிறான். அதே போல அந்த மனைவி முதலில் எழுந்திருச்சு தன் கணவரை எழுப்பினால் அல்லாஹ் அந்த குடும்பத்திற்கு ரஹ்மத் செய்கிறான் அப்படின்னு அங்கே சொல்வது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை பேணி சொல்லக்கூடிய நன்மக்களில் நம்மை ஆச்சரியல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.